Hey guys, welcome to the People's Samel. So, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டிஷ் பார்க்க போறோங்கிறதுக்கு முன்னாடி யார் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. And இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? இது என்ன சீசன்? ஃபெஸ்டிவல் சீசன். எஸ், புரட்டாசி முடிஞ்சாச்சு. முடிஞ்சாலே ஒரே ஃபெஸ்டிவலாக தான் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நவராத்திரி, ஆயுத பூஜை அப்படின்ட்டு நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வரப்போகுது. ஸோ அதில் வந்துட்டு நம்ம நிறைய ரெசிபீஸ் அண்ட் நிறைய வ்ளாக்ஸ்லாம் பார்க்க போகிறோம். புதுசாக நிறைய விஷயங்கள் இருக்க போகுது. ஸோ நம்ம வந்துட்டு இந்த ஃபெஸ்டிவல் சீசனை ஒரு புதுசான அண்ட் ஒரு இனிப்பான ஒரு ரெசிபியோடு பண்ணலாம். என்ன ரெசிபின்னு தானே பார்க்குறீங்க? பாருங்கள். எஸ், நம்ம வந்துட்டு மலாய் சம்சம் தான் பண்ண போகிறோம். நம்ம பாக்கியலட்சுமி பண்ண அதே ஸ்வீட் தான். ஸோ இதுக்கு வந்துட்டு நான் ஹாஃப் லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இந்த பால் வந்துட்டு ஃபுல் ஃபேட் மில்க் அண்ட் நான் வந்துட்டு ஒரு லெமன் வந்துட்டு புழிஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இந்த பால் வந்துட்டு நல்லா பொங்கி வர ஸ்டேஜில் இதில் வந்துட்டு நம்ம லெமன் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான டிப்ஸ் வந்துட்டு நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா மூணு ஸ்டெப். ஸோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா திரிய வச்சுக்கிறோம் பாலை. திரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் ஒரு நல்லா மெல்லிசாக இருக்கிற துணி ஏதாவது போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த தண்ணியை ஃபஸ்ட்டு நம்ம வடித்து எடுத்துடலாம். சூடாக இருக்கும். ஸோ பாத்து வடித்து எடுத்துக்கோங்க. இது வடிஞ்சதுக்கப்புறமா நம்ம இதில் லெமன் ஊற்றுறனால புளிப்புத்தன்மை இருக்கும். ஸோ அது போகிறதுக்காக நான் வந்துட்டு கொஞ்சம் வார்ம் வாட்டர் ஊற்றி, அதாவது சில் தண்ணி ஊற்றி இந்த புளிப்புத்தன்மை போகிறதுக்காக நல்லா அதை வாஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நல்லா புளிஞ்சாச்சு. ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் இதை வந்துட்டு நம்ம நல்லா பிசைஞ்சிக்க போகிறோம். எதுக்கு அப்படின்னா நம்ம இப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. இதை வந்துட்டு நம்ம எதையாவது போட்டோம் அப்படின்னா திரிஞ்சிரும். ஸோ வந்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அது நல்லா திரண்டு வரும். நமக்கு அது நம்ம பிசையும் போதே வந்துட்டு நமக்கு நல்லா மைதா மாவு பிசைஞ்சா நம்ம சப்பாத்திக்கெல்லாம் மாவு பிசைஞ்சா எப்படி இருக்கும் அப்படி இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் இது கூட வந்துட்டு நான் ஹாஃப் டீஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னா பைண்டிங்காக, அது வந்துட்டு உதிரி போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதுக்காக தான் நான் வந்துட்டு ஹாஃப் டீஸ்பூன் மைதா ஆட் பண்ணுறேன். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு முடிஞ்சிடுச்சு. ஸோ நான் இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பன்னீர் வச்சு ஒரு ரெசிபி பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்துட்டு பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிங்க. இதுதான் வந்துட்டு பன்னீரோட லாஸ்ட் ஸ்டேஜ். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சம்சம் பண்ண போகிறோம். நம்ம ஸ்வீட்டுக்கு தேவையான சம்சம் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான சம்சம் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி புல்லட் ஷேப்ஸில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு ரவுண்ட் ஷேப்லேயும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் செமி சர்க்கிளில் கூட வந்துட்டு ஒரு சர்க்கிள் மாதிரி பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு செமி சர்க்கிள் மாதிரி நீங்கள் கட் பண்ணியும் பண்ணலாம். ஸோ நீங்கள் அதில் வேரியேஷன்ஸ் கொடுக்கலாம். ஸோ நான் இங்கே வந்துட்டு சக்கரை பாகு காய்ச்சி வச்சுருக்கேன். நான் பார்த்திங்கன்னா வந்துட்டு 50 கிராம்ஸ் சுகர் அண்ட் 50 ml வாட்டர் மட்டும் எடுத்திருக்கேன், ஈக்குவல் குவான்டிட்டி. ஸோ நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த சம்சம் வந்துட்டு இதில் போட்டு ஒரு 5 to 10 minutes நம்ம வந்துட்டு பாயில் பண்ண போகிறோம். ஸோ தட் அந்த சுகர் கண்டென்ட் உள்ளே இறங்கும் நல்லா. ஸோ சைடில் இது வெந்துட்டுருக்கும் போதே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதாமையும் முந்திரியையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு நம்ம மலாய், அதாவது நம்ம இந்த சம்சமுக்குள்ளே ஸ்டஃப் பண்ண போகிற அந்த மலாய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இந்த மாதிரி ஷீட், ஒரு சின்ன பேப்பர் மாதிரி தின்னாக நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப கடித்து சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி முடிஞ்சளவுக்கு மெல்லிசாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நான் சொன்ன மாதிரி அந்த ஃப்ளேவர் நல்ல ஒரு பாதாமோட ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ நான் எடுத்திருக்கிறது வந்துட்டு 2 பாதாம் அண்ட் 1 முந்திரி நான் எடுத்திருக்கேன். ஸோ அது வந்துட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க நல்லா. அந்த தோலோட நம்ம இதை வந்துட்டு ஊற வைக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை, ஊற வைக்க வேண்டாம் இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்துட்டு நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் நிறைய வேரியேஷன்ஸ் கொடுக்கலாம். லாஸ்ட்டில் வந்துட்டு நீங்கள் கோகோனட் ஆட் பண்ணலாம், நல்லா துருவி வச்சுருக்க தேங்காய் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்துட்டு டியூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணலாம், இல்லை நீங்கள் செரி வந்துட்டு மேலே வைக்கலாம். ஸோ நிறைய வேரியேஷன்ஸ் கொடுக்கலாம். நான் வந்துட்டு பாதாம் அண்ட் முந்திரி இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். ஸோ நான் இதுக்கு வந்துட்டு 50 கிராம்ஸ் ஆஃப் பால்கோவா எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு கோவா வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ஸோ வந்துட்டு நான் பால்கோவா எடுத்திருக்கேன் அண்ட் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க முந்திரி, பாதாம் அண்ட் ஆல்சோ கொஞ்சமாக வந்துட்டு சாஃப்ரான். சாஃப்ரான் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட நல்ல ஒரு ஃப்ளேவருக்காகவும் ஒரு கலருக்காகவும் தான் ஆட் பண்ணுறேன். சாஃப்ரான் இல்லைனா விட்டுடலாம். ஸோ நான் கொஞ்சமாக சாஃப்ரான் இது கூட போட்டிருக்கேன் அண்ட் பார்த்திங்கன்னா நம்ம வெட்டி வச்சுருக்கிற பாதாம் அண்ட் முந்திரி இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இதுவுமே வந்துட்டு நீங்கள் நல்லா வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் ஒன்றோட ஒன்று நல்லா பைண்ட் ஆகும். ஸோ நம்ம வந்துட்டு அடுப்பில் ஆல்ரெடி சம்சம் எல்லாத்தையும் போட்டிருந்தோம் ரைட்டாக. ஸோ இந்த சம்சம் வந்துட்டு நீங்கள் இப்படியே அதாவது சுகர் சிரப்லேருந்து அப்படியே எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அது வந்துட்டு ரசகுல்லா. நம்மளோட ரசகுல்லா பண்ணணும் அப்படின்னா இதுதான் ஸ்டெப்பு. இதுதான் சுகர் சிரப்பில் போடணும், போட்டு நல்லா கொதிக்க விடணும். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் வெறுமனே சாப்பிட்டா ரசகுல்லா, இது கூட ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்டு சாப்பிட்டா மலாய் சம்சம். ஸோ நம்ம லிக்விட்லேருந்து வெளியில் எடுத்தாச்சு. அண்ட் இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக கட் பண்ணல, பாதி தான் கட் பண்ணியிருக்கேன். இப்படி கட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே பிசைஞ்சு வச்சுருக்க இந்த மலாய் நம்மளோட ஸ்டஃப் இதையும் வந்துட்டு அந்த நம்ம கட் பண்ணியிருக்கிற அதுக்குள்ளே ஃபில்லிங் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தடியாக உருட்டினீங்க, கொஞ்சம் பெருசாக உருட்டினீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நல்லாவே கட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு கொஞ்சம் மெல்லிசாக சின்னதாக தான் உருட்டியிருக்கேன் அப்படின்னா லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இதை வந்துட்டு ஃபுல் ஹாஃப் அதாவது பாதியை கட் பண்ணிவிட்டு கூட உள்ளே ஸ்டஃப் பண்ணி சாண்ட்விச் மாதிரி பண்ணிக்கலாம், அதாவது சம்சம் சாண்ட்விச் மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு வந்துட்டு ரசகுல்லாவாக சாப்பிடணும் அப்படின்னு ரொம்ப ஆசை, பிகாஸ் நான் ஃபஸ்ட் டைம் ரசகுல்லா பண்ணப்போ அது சரியாக வரல. ஸோ இது வந்துட்டு ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி பாதாம் கார்னிஷிங்காக மேலே வந்துட்டு பாதாம் அண்ட் முந்திரி வச்சுட்டு சும்மா ஒரு ஃப்ளேவருக்காகவோ இல்லை ஒரு டெக்ஸ்சருக்காகவோ நான் வந்துட்டு ஒரே ஒரு சாஃப்ரான் மட்டும் மேலே வச்சுருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக நம்மளோட மலாய் சம்சம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ பாக்கியலக்ஷ்மி பார்க்கும் போது வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருந்திருக்கும், இப்படி ஒரு ரெசிபி இருக்குதா அப்படின்னு. எஸ், எனக்குமே அந்த டவுட் இருந்துச்சு. உடனே போய் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன், அந்த மாதிரி ஒரு ரெசிபி இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் இந்த ரெசிபிஸை நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், அதனால தான் இந்த வீடியோ. அண்ட் கண்டிப்பாக இது உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் என்ஜாய் த ஸ்வீட். இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு நீங்கள் இந்த ஸ்வீட் பண்ணி அவங்களோட ஃபெஸ்டிவலை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இட்ஸ் நவ் டிப்ஸ் டைம். ஸோ என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு திரிய விடுறதுக்காக வந்துட்டு லெமன் ஆட் பண்ணோம் கரெக்டாக. ஸோ லெமன் கிடைக்காதவங்க வந்துட்டு வினீகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வினீகர் ஆட் பண்ணாலும் வந்துட்டு கண்டிப்பாக பால் திரியும், உங்களுக்கு பன்னீர் கிடைக்கும். அப்படி உங்களுக்கு பன்னீர் பண்ணும்போது வினீகரோ இல்லை லெமனோ கிடைக்கல அப்படின்னா, யூ கேன் ஆல்சோ டூ ஒன் திங். என்னது அப்படின்னா, நல்லா கொதிக்கிற பாலில் நீங்கள் தயிர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக தெரியும், பட் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக தான் தெரியும். நான் அதை ட்ரை பண்ணியிருக்கேன், ரொம்ப ஸ்லோவாக தான் தெரியும். ஸோ கண்டிப்பாக மலாய் சம்சம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் சி யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ.